ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேப்பரோட சொல்யூஷன், மேக்ஸ் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ லேம்ப் போஸ்ட் 9 மீட்டர் ஹை. ஒரு லேம்ப் போஸ்ட் இருந்தது, அதோட ஹைட் வந்து 9 மீட்டர். இட் காஸ்ட் த ஷேடோ வந்து 3√3 மீட்டர்ஸ் இருந்ததுன்னா இந்த சன்ஸோட எலிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த தீட்டாவை தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தீட்டாலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடும் அட்ஜசன் சைடும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் எழுத முடிஞ்ச தீட்டா டேன் தீட்டா தான். ஏன்னா டேன் தீட்டாவுக்கு தான் ஆப்போசிட் பை அட்ஜசன் கிடைக்கும். அப்போ டேன் தீட்டாஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் ஆப்போசிட்டில் 9ம் அட்ஜசன்ட்டில் 3√3 இருக்குது. ஸோ 9ம் 3ம் கேன்சல் பண்ணால் 3/√3. 3/√3ன்ற டேபிள் வேல்யூ நம்மக்கிட்ட இல்லை டேனில். ஸோ இதை இன்னும் ரேஷ்னலைசேஷன் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் √3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் 3√3ம் டினாமினேட்டரில் √3 × √3 வந்து 3ம் கிடச்சிருக்கும். அப்போ 3ம் 3ம் கேன்சல் ஆயிருக்கும். அப்போ டேன் தீட்டாவுக்கு √3 வருது. டேன் தீட்டாவுக்கு √3 60° வேல்யூ. அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு 60ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரீஜன் பிட்வீன் த கார்ட் அண்ட் எய்தர் ஆஃப் 2 ஆர்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்கிளில் ஒரு கார்டு நம்ம வரைகிறோம். இந்த கார்டுக்கும் இந்த பக்கமும் நமக்கு ஆர்க் இருக்குது, இந்த பக்கமும் ஆர்க் இருக்குது. இதுக்கு நடுவில் கவர் ஆகிற ஏரியாஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரீஜனுக்கு என்ன நேம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் ஆக்சுவலாக ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதை வந்து சின்னதாக இருந்தால் மைனர் செக்மெண்ட்னும் பெருசாக இருந்தால் மேஜர் செக்மெண்ட்னும் சொல்லுவாங்க. அடுத்து ஏரியா ஆஃப் த செக்டர் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலா θ/360 × πr² அப்படின்றது தான். ரேடியஸ்க்கு 6 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் பிளேஸில் 6 போடணும். ஆங்கிள் சப்டன் வந்து 60° கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டாக்கு பதிலாக 60 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். அப்போ 60/360 × π வேல்யூ 22/7 கால்குலேஷனுக்காக ஆர் ஸ்கொயர்ட் அப்போ 6×6 எழுதிக்கலாம். 0×0 கேன்சல் ஆயிருக்கும். 6 1s are 6, 6 6s are 36. ஒரு 6ம் 1s 6ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 22ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 6s are 12, பேலன்ஸ் 1. ஸோ மல்டிபிள் பண்ணால் 132. டினாமினேட்டரில் 7 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எல்லா ஆப்ஷன்லையும் 7 அவங்க அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷனில் வந்திருக்கு. சி ஆப்ஷன் கரெக்ட். த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. x²-4=0 உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஈக்குவேஷன். இந்த -4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +4 ஆயிருக்கும். ஸ்கொயர் அங்கே எடுத்துகிட்டு போனால் ரூட் ஆகும். இதை √4 எழுதிக்கலாம். ரூட்ல இருந்து வெளியில் வர நம்பருக்கு +-னு ரெண்டு சைனுமே உண்டு. +2. ஸோ +2 −2 ரெண்டுமே கரெக்ட் தான். பி ஆப்ஷன் கரெக்ட். இங்கே கொஸ்டினில் ஏபிசியும் கியூபிஆரும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் அதோட எல்லா சைட்ஸும் ப்ரொபோர்ஷனல். இங்கே இருக்க முதல் ரெண்டு சைடு வந்து ஏபி, இங்கே முதல்ல இருக்க ரெண்டு சைடு வந்து கியூபி. இங்கே ஏபியும் கொடுக்கல, கியூபியும் கொடுக்கல, நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா எக்ஸ் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ரெண்டு சைடுக்கு வரலாம். இங்கே பிசி இருக்குது, இங்கே பிஆர் இருக்குது. அப்போ நம்ம எழுதிக்கலாம் BC/PRோட லென்த் ஈக்குவல் டு. இங்கே முதல் ஆல்ஃபாபெட்டும் லாஸ்ட் ஆல்ஃபாபெட்டும் ஏசி. அங்கே முதல் ஆல்ஃபாபெட்டும் லாஸ்ட் ஆல்ஃபாபெட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூஆர். இதை எழுதியாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கொஸ்டினில் பிசிக்கு பதிலாக 4.6 இருக்குது, பிஆர் எக்ஸ் இருக்குது, ஏசியோட வேல்யூ கொஸ்டினில் 6 கொடுத்துருக்காங்க. கியூஆரோட வேல்யூ தான் கொஸ்டினில் கியூஆர் தான் 3 கொடுத்துருக்காங்க. 3 எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இது 1s are, இது 2s are. டிவைடில் இருக்க எக்ஸ் அங்கே போனால் மல்டிபிள் ஆகும். 4.6 is equal to 2x. மல்டிப்பில் இருக்க 2 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.6, டினாமினேட்டரில் 2 இருக்குது. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். இது 2 × 3 × 2.3 cm தான் கரெக்டும் உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து ஃபேர் டைஸ் ரோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டைஸை ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் விழும் ஒரு டைஸ்லேருந்து. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ காம்போசிட் நம்பர் லெஸ் தென் ஃபைவ்? ஃபைவ்க்கு கம்மியாக இருக்கிற காம்போசிட் நம்பர்லாம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், 3ம் ப்ரைம் நம்பர். 4ன்றது தான் வந்து ஒரு காம்போசிட் நம்பர், ஏன்னா அது 2 டேபிளில் வரும். 1ன்ற நம்பர் வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்லுவாங்க. அப்போ 4 மட்டும் தான் ஒரே ஒரு காம்போசிட் நம்பர் 5க்கு கம்மியாக இருக்கிறதுல. அப்போ 1/6 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ப்ரொபோஷன். மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்குது, அதில் 1 தான் கரெக்டாக இருக்குது. 1/6 டி ஆப்ஷன். வாட் ஷுட் பி ஆடட் டு த பாலினாமியல் ஸோ தட் 3 is the 0 ஆஃப் த ரிசல்ட்டிங் பாலினாமியல்னு கேட்டிருக்காங்க. இது கூட என்ன ஆட் பண்ணால் 3 வந்து இதோட 0 இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். இது வந்து 0 வந்ததுன்னா இதோட ரூட் அதுதான் சொல்லிட முடியும். நம்ம இப்போ எக்ஸோட பிளேஸில் 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். +4 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 3s are 15, இங்கே வந்து +4 கிடைக்குது.
ஸோ இதில் பாசிட்டிவ் நம்பர்னு பார்த்தா ப்ளஸ் நைனும் ப்ளஸ் ஃபோரும் தான் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஆட் பண்ணால் 13 மைனஸ் 15 அப்போ மைனஸ் டூன்னு கிடைக்குது. மைனஸ் டூ கூட என்ன ஆட் பண்ணால் ஜீரோ வரும் அப்படின்னு அவங்க உங்களுக்கு கேட்டிருக்காங்க. மைனஸ் டூ கூட ஒரு ப்ளஸ் டூவை ஆட் பண்ணால் தான் இது ஜீரோ ஆகும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஜீரோ ஆன்சர் கொண்டு வர முடியும். அப்போ விச் ஷுட் பி ஆடெடுக்கு த்ரூ டூ தான் கரெக்ட் ஆன்சர், பி ஆப்ஷன். ஏ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் இஸ் எ லைன் தட் டச்சஸ் த சர்க்குலர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்கிளுக்கு நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளில் எத்தனை பாயிண்டில் கட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.1 தான் கரெக்டான ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் கரெக்ட். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் 2, -1, -1.5 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்டில் முதல் பாயிண்ட்டை வந்து x1 y1, ரெண்டாவது பாயிண்ட்டை வந்து x2 y2 எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா இதுதான், ரூட் ஆஃப் x2 - x1² ப்ளஸ் y2 - y1² சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x2க்கு பதிலாக -1, x1க்கு பதிலாக 2 இருக்குது, இந்த மைனஸ் ஃபார்முலா ஓடுது. ப்ளஸ் y2 - y1, y2க்கு பதிலாக -5, இந்த மைனஸ் முதல்ல போட்டுட்டு y1க்கு பதிலாக -1 கொடுத்துருக்காங்க, -1 நம்ம போட்டிருக்கணும். ஸோ ரூட் ஆஃப் -1 -3 ஆட் பண்ணால் -3² ப்ளஸ் இதில் இந்த -1 +1 ஆகிடும். -5 +1 பண்ணால் -4² தான் கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அப்போ ரூட் 25 கிடைக்குது. 25னா 5 5s are 25. இப்போ 5 யூனிட்ஸ் அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆப்ஷன் உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. 1080 நம்பர். இப்போ இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஈக்குவேட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 2 5s are 10, 4 2s are 8, இங்கே 0 இருக்குது. திருப்பியும் 2 டேபிளில் 2 2s are 4, 7 2s are 14, 0. 3 டேபிளில் 9 times 27, 0. 3 டேபிளில் 30 times, 3 டேபிளில் 10 times, 3 டேபிளில் வராது, 2 டேபிளில் 5 times. ஸோ இந்த நம்பரை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 எத்தனை டைம்ஸ் கிடச்சிருக்கு, 1, 2, 3 times கிடச்சிருக்கு. 3 எத்தனை டைம்ஸ் கிடச்சிருக்கு, 3யும் 3 times கிடச்சிருக்கு. 5 வந்து 1 time கிடச்சிருக்கு, இது கரெக்டாக இருக்குது. அப்போ எக்ஸுக்கு நேரம் 3 வந்திருக்கு, ஒய்க்கு நேரமும் என்ன தான் வந்திருக்கு, 3 தான் வந்திருக்கு. அப்போ x = 3 y = 3. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், x - y தான் கேட்டிருக்காங்க. எக்ஸையும் ஒய்யையும் மைனஸ் பண்ணால் அப்போ 3யும் 3யும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் 0. 0 தான் கரெக்ட் ஆப்ஷன், டி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் விச் இஸ் நாட் அ குவாட்ரெடிக் பாலினாமியல்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக கூட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இதை a - b இதை ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு a² டேர்ம் இருக்கும். இந்த பக்கம் எந்த x² இல்லாததுனால இது கண்டிப்பாக கேன்சல் ஆகாது. அப்போ கண்டிப்பாக இது ஒரு குவாட்ரெடிக் ஈக்குவேஷன் தான். ஸ்கொயர் டேர்ம் இருந்தால் குவாட்ரெடிக் ஈக்குவேஷன், இதில் ஸ்கொயர் டேர்ம் கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து ஏ ஆப்ஷன் கரெக்ட் தான். ஆனால் விச் இஸ் நாட் அ குவாட்ரெடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. இப்போ பி ஆப்ஷனில் பார்க்கும்போது இங்கே வந்து 2x-ம் இங்கே வந்து x-ம் இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு இங்கே ஒரு 2x² கிடைக்கும், மற்ற டேர்ம்ஸும் இருக்கும். ஆனால் x² 2x² வரும். இங்கே x-ம் x-ம் மல்டிபிள் பண்ணால் ஒரு x² கிடைக்கும். இந்த ப்ளஸ் x² இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கூட -x² ஆகும்போது 2x² 1x² போனால் மிச்சம் ஒரு x² அங்கே இருக்க தான் செய்யும். அப்போ இதுலேயும் x² வேனிஷ் ஆகலை. அப்போ இதுவும் ஒரு குவாட்ரெடிக் ஈக்குவேஷன் தான். அதான் அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள், x - x பண்ணும்போது சி ஆப்ஷனில் இந்த பக்கம் ஒரு x² வருது. அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு 1x² வருது. x - x வந்து x², இந்த ப்ளஸ் x² இந்த பக்கம் வந்தால் இது கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். அப்போ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். அப்போ விச் இஸ் நாட் அ குவாட்ரெடிக் ஈக்குவேஷனுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. The number of quadratic polynomial having the zeros minus 1 and 3 க்கு மோர் தென் 3 தான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்மளால் எத்தனை குவாட்ரெடிக் பாலினாமியல் வேணாலும் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க டேபிள் பாருங்கள், இந்த டேபிளில் இருந்து லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த லிமிட் வந்து டிஸ்கண்டினியூஸ் லிமிட்டாக இருந்ததுனால முதல் நம்பர்லேருந்து 0.5 மைனஸ் பண்ணி அடுத்த நம்பர் கூட 0.5 நம்ம ஆட் பண்ணோம். இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம பண்ணால் போதும். நமக்கு மாடல் கிளாஸ் தான் தேவை. மாடல் கிளாஸ்னால் இங்கே இருக்க ஃப்ரீக்வன்சியில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள், 14 தான் பெரிய நம்பர். அதுக்கு மேலே இருக்கிறது தான் லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும். இந்த லோவர் லிமிட்டில் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே -0.5 பண்ணணும். அப்போ 424.5 கிடைக்கும். அப்பர் லிமிட் கேட்டிருந்தாங்கன்னா 449.5 கிடைக்கும். எப்போவுமே டிஸ்கண்டினியூஸ் டேபிளில் முதல் நம்பரில் 0.5 மைனஸ் பண்ணி அடுத்த நம்பரில் 0.5 ஆட் பண்ணுறது தான் வழக்கம். அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. a23 - a19 32 இருந்தால் a23 எப்படி எழுதலாம், a+22d எழுதலாம். a+n-1d ரூலில் a19 a+18d எழுதலாம். இதோட வேல்யூ வந்து 32 க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. a+22d இந்த மைனஸ் உள்ள போனால் -a - 18d வந்திருக்கும், =32. ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். 22 18 மைனஸ் பண்ணால் 4d = 32. மல்டிப்பிள் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆயிருக்கும். அப்போ 32 / 4 கிடச்சிருக்கும். 8 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர், உங்களோட ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு டேஞ்சென்ட்டும் ரேடியஸும் இருக்குது. எப்போவுமே டேஞ்சென்ட்டும் ரேடியஸும் 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும் இல்லையா. அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 180 தான் வரும். ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏபிஓவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 90 ப்ளஸ் 70 ஆட் பண்ணால் கண்டிப்பாக 180 கிடைக்கும். 90 70 ஆட் பண்ணால் 160 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸில் வந்துடும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 20 டிகிரி கிடைக்குது. 20 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது. 5 times tan A = 3 அப்படின்னா tan A = மல்டிப்பில் இருக்கப்போ எங்கள் வந்து டிவிஷனுக்கு வந்திருக்கோம். 3/5 எழுதிக்கலாம். க்வெஸ்டினில் காட்டிஏ தான் கேட்குறாங்க. காட்டிஏ அப்படின்றது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் டேனு தான். அப்போ இது கண்டிப்பாக 5/3 தான் இருந்திருக்கும். பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் கேட்டிருக்காங்க. X1 Y1 X2 Y2 இதான் மிட் பாயிண்ட்டோட பேசிக் ஃபார்முலா. ரெண்டதையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுறது. அப்போ X1 X2 ஆட் பண்ணால் -6 + 0/2 ஒரு ஆன்சர். ஒய் வேல்யூ -4 + 4/2. ஸோ இதோட வேல்யூ -6 2 டிவைட் பண்ணால் -3 கிடச்சிருக்கும். +4 - 4 0 ஆயிருக்கும். 0/0 தான். -3, 0 உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டினில் மோடும் மீனும் கொடுத்துட்டாங்க. 7 and 8 ஃபைண்ட் த மீடியன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் 3 times median = mode + 2 mean நமக்கு தெரியும். மோடுக்கு பதிலாக கொஸ்டினில் 7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. +2 times meanக்கு பதிலாக கொஸ்டினில் 8 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 8 எடுத்துக்கலாம். அப்போ 7 + 16 கிடைக்குது. 7 and 16 நம்ம ஆட் பண்ணோம்னா 23. இங்கே மல்டிப்பிளில் இருக்க 3 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ வந்து மீடியன்ஸ் =23/3 தான் கரெக்டு. 23/3 உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் அசெஷனில் தி பேர் ஆஃப் ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஹவ் மெனி சொல்யூஷனாக செக் பண்ண சொல்கிறாங்க. மெனி சொல்யூஷனாக இந்த மூணு ரேஷோவும் சேமாக இருக்கணும். இதில் A1 வந்து 5 A2 வந்து 7 B1 வேல்யூ இங்கே 2 இங்கே 6 2/6 5/7 ஆக்சுவலாக ஈக்குவலே கிடையாது. அப்போ இது வந்து யூனிக் சொல்யூஷனில் தான் வரும். இது மெனி சொல்யூஷன் கண்டிஷன் ஃபால்ஸா. அப்போ அசெஷன் வந்து ஃபால்ஸ் தான். கீழே பாருங்கள் மெனி சொல்யூஷனோட கண்டிஷன் இதுவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரீசன் வந்து இந்த ரீசனில் எழுதியிருக்க கண்டென்ட் கரெக்டு தான். அசெஷன் தான் என்ன வருது ஃபால்ஸுன்னு வருது. அப்போ அசெஷன் ஃபால்ஸ் ரீசன் ட்ரூன்ற டி ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த க்வெஸ்சனில் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் 8 ஆன் ரோலிங் எ டை இஸ் 0 கொடுத்துருக்காங்க. ட்ரூ தான். ஏன்னா ஒரு டைஸை வந்து த்ரோ பண்ணால் 1 to 6 வரைக்கும் தான் நம்பர் விழும். 8 நம்பர் விழாது. அது ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி 0 தான். கரெக்டு தான். ஸோ ரீசனும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட் 0 கேட்டிருக்காங்க. அது அதுக்கான கரெக்ட் ரீசன் தான். ஸோ அசெஷன் ரீசன் ரெண்டுமே ட்ரூ. இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனையே நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.